எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்களை மறுபடியும் நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் பாஸ்டர் தன்ராஜ். இன்னைக்கு ஒரு சில காரியத்தை என்னுடைய மனதில் வந்ததை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்று அநேகர் நினைக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், குடும்ப வாழ்க்கை என்பது அது சாதாரணமாக நினைக்கிறாங்க. அப்படி சாதாரணமாக நினைக்கிறவங்களுக்காக இந்த வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. ஆகவே நிச்சயமாக இதை நீங்கள் கடைசி வரை கேளுங்க, உங்களுக்கு பிரயோஜனமாகும். அன்பான சகோதரனை சகோதரியே, இன்று அறிவுரை இல்லை ஆலோசனை என்பது இனி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. இப்போ நான் ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன்னு சொன்னால் அதை அவருக்கு வேறு வேலை என்ன அப்படி சொல்லுவாங்க. ஒரு பெரியவங்க ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படி சொன்னால் அவங்க பெரியவங்களாம் அப்படி தான் பேசுவாங்க அப்படி சொல்லி இன்றைக்கி அநேகர் அதை தட்டி கழிப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கை என்பது எதை நோக்கி கடந்து செல்கிறது? நீங்கள் குடும்ப வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்களா இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்பது அது உங்களுக்கு தெரியும். இன்று அநேகர் குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு தோல்வியில் ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி அறியாமல் தெரியாமல் இன்று அநேகர் அதில் தோல்வி அடைந்து சிலர் பிரிந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். உங்களோடு கூட நான் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், இன்று அநேகர் நினைக்கிறாங்க, என்கிட்ட படிப்பு இருக்குது, பட்டம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, பணம் இருக்கிறது, இவைகளை கொண்டு நான் எங்கு போனாலும் பிழைத்து கொள்வேன் அப்படின்னு. ஏமாந்து விடக்கூடாது. எங்கு போனாலும் பிழைத்து கொள்ளலாம் என்று சொல்லி பணத்தை வைத்து பட்டத்தை வைத்து அல்ல, அது குடும்ப வாழ்க்கைக்கு அது உதவுமே தவிர, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ பணம் பதவி மட்டுமே அது வெற்றியை தராது என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி அநேகர் அப்படி நினைத்ததும் தோல்வியடைந்து வாழ்க்கையை சிதறடித்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நான் சொல்கிற காரியம் என்னவென்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரமைத்து கொண்டு ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால், முதலாவது உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய சிந்தைகளை, உங்களுடைய சரீரத்தின் உணர்வுகளை, அதை முதலாவது நீங்கள் சீர்படுத்த வேண்டும். அதை சரி செய்து கொள்ள வேண்டும். நான் போகிற பாதை அது சரியான பாதையா என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். உங்களுக்கு வரப்போகிற ஒரு மனைவி, உங்களுக்கு வரப்போகிற ஒரு கணவன் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை முதலாவது உணர்ந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பித்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் பணத்தை மட்டுமே, பதவியை மட்டுமே நீங்கள் மூலதனமாக வைத்து ஒரு குடும்பத்தை வெற்றியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஏமாந்து போவீர்கள். ஆகவே இதை ஏன் சொல்கிறேன் சொன்னால், இன்றைக்கி பணம் மட்டும் வைத்திருக்கிறவர்கள் வெற்றியாக வாழவில்லை, பதவியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் வெற்றியோடு கூட வாழவில்லை. ஆகவே இது இரண்டும் மாத்திரம் வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு அடையாளம் அல்ல. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் உங்களை சீரமைத்து கொள்ள வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டும். தவறான பழக்க வழக்கங்கள், தவறான எண்ணங்கள், தவறான சிந்தைகள் இவைகளெல்லாம் உங்களுக்குள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றியாக வாழ முடியாது, குடும்ப வாழ்க்கையை நீங்கள் நடத்த முடியாது. ஆகவே உங்களை நீங்கள் சரியான பாதைகளை அமைத்து கொள்ளுங்கள். அது என்ன பாதை என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு உங்களை சீரமைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வார்த்தையானது நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பிரயோஜனமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைனா விட்டுருங்க. மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் பாஸ்டர் தன்ராஜ்.